வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே 11 ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்குமே நிறையா வந்து வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கும் காலையில் சீக்கிரமாக வேக்கப். ஸோ வேக்கப் வந்து சீக்கிரமாக எழுந்ததுனால நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் ஃபுல்லாக நமக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து எனக்கு வாக்கிங், ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் என்னோடய தாட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த நேரம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ காலையிலேருந்து வாக்கிங், ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரீத்து. ஸோ காலையில் எழுந்து வெளியே போயிட்டு நம்ம மூச்சு வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உட முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கோங்க. ஸோ காலையில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7000 to 8000 ஸ்டெப்ஸ் இப்போலாம் வந்து கவர் பண்ணிடும். ஸோ 1 hour மேக்ஸிமம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டெப்ஸை நடக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நிறையா ஸ்டெப்ஸே நடக்க முடியுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும்னு கேட்டால் ஸோ கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம எவ்வளோ நடக்கிறோன்றதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஸோ இன்றைக்கி ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்து முடிச்சுட்டேங்க. ஸோ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் வந்து வெயிட் செக் பண்ணேன். ஸோ காலையில் எழுந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் மறந்து போயிடுறேன். ஸோ அதனால தான் வந்து வெயிட்டை வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சேம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை. ஸோ ஒருவேளை இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சேம் டைமிங் போகிறதுனால இருக்கலாம் மேபி அப்படின்னு எனக்கு யோசனையாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் தண்ணி குடிக்கிறேன். ஸோ காலையில் 1 liter தண்ணி. ஸோ தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. ஸோ 1 hour தண்ணி வந்து அப்பயே குடிப்பேனான்னு கேட்டால் ஸோ ஒரு சில டைமில் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னா அப்பயே குடிச்சு முடிச்சிடுவேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் ஸோ கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் குடிச்சிட்ருக்கேன். குடிச்சு முடிச்சுட்டேன். அடுத்ததான் இன்றைக்கி வந்து டீடாக்ஸ் வாட்டருக்கு நான் வந்து நைட்டு எதுவுமே சோப் பண்ணவே இல்லை. கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் சீக்கிரமாக தூங்கிட்டேன். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக், அதாவது தண்ணி குடிச்சிட்டு அடுத்ததான் வந்து இன்றைக்கி நான் வந்து பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து வெயிட் லாஸ்க்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீடாக்ஸ் வாட்டர்னு கேட்டால் இந்த ஜூஸ் தான். ஸோ நம்ம வந்து நிறைய இந்த தோலை வந்து கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஜூஸ் புழியணும். ஸோ பாதி இப்பையும் பாதி நாளைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. தோலை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள இருக்கிற ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். நீங்க வாட்டர் குடிச்சாலே உங்களுக்கு உங்க பாடி வந்து அதை டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போது அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸோ நம்ம மைண்டும் அதை வந்து ஏற்றுக்கும். ஸோ நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், இது ஏதோ நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை. ஸோ அதுதான். ஸோ இப்போ இதில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பூசணிக்காய் வந்து கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். அது கூட வந்து புதினா, கருவேப்பிலை, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம டீடாக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி எதுவுமே விட தேவையில்லை. ஸோ இந்த காயிலேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் இதை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது கூட வந்து குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா லெமன், அப்புறம் நெல்லிக்காய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து புதினா, இஞ்சி மூணு எடுத்திருக்கேன். ஸோ இதை அரைச்சி வடிகட்டிக்கலாம். சரிம்மா, சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஜல்லடை உள்ள ஓட்டை இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வேஸ்டேஜின்னு தனியாக நமக்கு வெளிய எதுவும் வராது. ஸோ எல்லாமே வந்து கீழே போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து அடியில் வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஃபாஸ்ட்டு ஒரு 500 ml நான் எடுத்துக்கிறேன். இதோட கலோரிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் 7 o'clockலாம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து 6 o'clockக்கு முடிப்பேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து நான் உங்களுக்கு 7 to 8க்குள்ளே கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீடாக்ஸ் வாட்டராக இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் சாலட் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வெந்தயமும் பச்சை பயிரும் முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 5 spoon எடுத்துருக்கேன். இது கூட ஒரு மாதுளம்பழம், அடுத்ததாக இதில் 1 cup அளவுக்கு பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்.
சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கிச்சனில் அதிகமாக மற்ற எந்த வேலையும் இருக்காது. அத்தை தான் வந்து சமைப்பாங்க. ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் அதை மட்டும் எனக்கு நான் செஞ்சுப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய செகண்ட் லிட்டர் வாட்டர். ஸோ தண்ணி வந்து சாப்பிட்டோன்னே குடிக்கலாமா, எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் இருக்கோ கண்டிப்பாக குடிங்க. ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு பார்த்துட்டே இருந்தோன்னா வந்து சரி வராது. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு நாலு டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக பசிக்கும் இல்லை, ஸோ அந்த டைமில் சாப்பிட்றதுக்காக. ஸோ இது சாப்பிட்டோன்னா நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நான் வந்து ஒரு வெஜிடேபிள் எக் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். ஸோ எப்பயுமே கொத்து பரோட்டா பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 100% நல்லா இருந்தால் கேட்டிங்கன்னா ஒரு 80% தான் நல்லா இருந்தது. 20% ஒரு கொத்து சப்பாத்தியே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. பட் இருந்தாலும் ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடேபிள் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அண்ட் கேரட், அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஃபைனாக எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்கோட கோட் பண்ணி அதை வந்து சப்பாத்தி மேலே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா அது ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லா வெஜிடேபிளையும் கட் பண்ணி கடலை மாவு இருக்குது பாருங்கள், அது கூட வந்து கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் எல்லா வெஜிடேபிளையும் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சப்பாத்தி மேலே, இப்போ எப்படி நான் எக்கு பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ கடலை மாவோட அந்த சப்பாத்தி மாதிரி பண்ணுறது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து வெஜ் ஆம்லேட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரியலி சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வெஜிடபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நேற்று வந்து சப்பாத்தி மேக் பண்ணோம்ல, ஸோ பாலக்கீரையில் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கோதுமை மாவை எப்பயும் போல் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பாலக்கீரையவே வதக்கி அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து மாவோட கலந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த கீரையை வச்சு நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் சப்பாத்தி வந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நல்லா வந்து சப்பாத்தி வந்து ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதுவே வந்து செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ நான் வந்து ஒரே ஒரு சப்பாத்தியை எண்ணெய் எதுவும் போடாமல் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அண்ட் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்ககிட்ட சாப்பர் இருந்ததுன்னா வெஜிடபிள் எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட இருந்தது, ஸோ அதை எடுத்து போட சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு நான் அரிஞ்சதேன். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நான் ரெண்டு எக் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எல்லோ ஏன் எடுத்துக்க மாட்டீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லோ வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. ஸோ அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடும்போது அது வந்து அன்ஹெல்த்தியாக மாறும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு நார்மலாக ரெண்டு எக்கு நீங்கள் முழுசாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு எக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா எல்லாம் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு அண்ட் மசாலாஸ் பஸ் பார்த்திங்கன்னா பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லா வெஜிடபிளையும் இந்த முட்டையோடு போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை ஊற்றும் போது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும், கண்டிப்பாக வரவே வராது. இதை வந்து நீங்கள் சிம்லே வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக குக் ஆகி வரும். ஸோ இது கூட வந்து மீன் குழம்பு இருந்ததுன்னா வச்சு சாப்பிடுங்க. நான் வந்து அதான் வச்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இல்லைனா நீங்கள் ப்ளைனாகவே அப்படியே சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும், அஜினமோட்டோ இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதை வந்து கொடுக்காத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கல்லுப்பை தூள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து இதில் பாதி போடுங்க, ஏன்னா நான் நிறையா போட்டுட்டேன். ஏற்கனவே பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால காரம் வந்து அதிகமாகவே இருந்தது. ஸோ அதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ சப்பாத்தியை வந்து நான் தோசை தவாவில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கையும் இந்த வெஜிடபிளையும் சேர்த்து அதில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி வச்சுடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு சப்பாத்தியை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெரிய சப்பாத்தியை போட்டதுனால ஸோ இதை திருப்பி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சூப்பராக வந்திருந்ததுங்க. ஸோ எந்த இடத்துலையுமே எதுவுமே பிரேக் ஆகவே இல்லை. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு வெஜ்ஜு பீஸா மாதிரி, ஸோ சாரி சப்பாத்தி பீஸா மாதிரி இருந்தது. அண்ட் வெஜிடேபிள் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுங்க. ஸோ உண்மையாகவே. ஸோ அதனால தான் அண்ட்
என் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும், ஏன்னா எனக்கு செம்ம கோல்டாக இருந்தது. ஸோ இப்போயுமே இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் வந்து என்னை எனர்ஜிக் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பேசுகிறது தூக்கம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிரிஸ்காக பேசுங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய ஷோ யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு என்னாலே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை, சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லாமல் அவாய்ட் பண்ணிக்க பார்க்குறேன். சப்போஸ் நான் வந்து திரும்ப அதை சொன்னேன்னா ரியலி சாரி, என்னால் அதை வந்து மாற்றிக்கவே முடியல. இப்போ நான் நினச்சிட்ருக்கேன்னா நான் அதை அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறேன்னா என்னோடய கேஷுவல் வந்து அது அப்படியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு பக்கம் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து செம்ம ஃபில்லிங்காக இருந்தது, இது ஒன்றே என்னால் சாப்பிட முடியாத அளவுக்கு. அடுத்ததான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் வந்து காலையிலே வந்து பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன், சாரி இது பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அது குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து அடுத்ததாக என்னோடய 3rd வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 லிட்டர்ஸை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அது குடிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து நான் க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். ஸோ எப்பயுமே பிளாக் காஃபி எடுத்துப்பேன், இன்றைக்கி வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பால் வச்சு டீ குடிக்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக குடிங்க. ஒரு கிளாஸை பாதி கிளாஸ் ஆக்கிக்கோங்க. சுகரை இல்லாமல் அதில் வந்து ஏதாவது இஞ்சி ஏலக்காய் ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சுகர் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக தான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு வாக்கிங்லாம் போகிறோம்னா அதுக்கு பிஃபோராக வந்து சாப்பிட்ருவேன். ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 4:00 4:30 சாப்பிட்டோன்னா தான் ஒரு 5:00 வந்து வாக்கிங் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் எடுத்துக்கந்து. ஸோ இதெல்லாம் வந்து கலோரிஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 கலோரியிலேருந்து ஒரு 150 கலோரிக்குள்ளே தான் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா டின்னருக்கும் அதுக்கும் ரொம்ப நேரம் இருக்கும்ல, அந்த டைமை ஃபில் பண்ணுறதுக்காக. அண்ட் ஈவினிங் வாக்கிங், ஸோ ஈவினிங் வாக்கிங் கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் நடக்க வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை தான் இருந்ததுங்க. ஸோ அதனால் டின்னர் வந்து நான் என்ன பண்ணேனா வெளியே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக என்னோடய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போயிட்டு தனியாக ஸ்டே ஹோம்ஒர்க் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது வெயில் இருந்தால் பார்க்குறது, நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறது அதெல்லாம். ஸோ என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் எப்படி நான் வந்து மெயின் என்னையும் தாண்டி மற்றவங்களுக்கும் எப்படி நான் வந்து லஞ்ச் இதெல்லாம் பார்த்துப்பேன், வீட்டு வேலை, ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ நீங்கள் எப்படி வந்து பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுப்பீங்க, லஞ்ச் கொடுப்பீங்க, அண்ணன் என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ எல்லா இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தாங்க, ஒரு 30% மட்டும்தான் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை தவிர்த்து எல்லா வேலையும் நீங்கள் எப்படி எல்லா வேலையும் செய்வீங்களோ அது எல்லாமே நானும் செய்வேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேங்க. ஸோ அரிசி அந்த பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போயிட்டு என்னால் டின்னர் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அண்ட் வீட்டுக்கு போயிட்டுனா கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடுவேன் அப்படின்றதுனால என்ன பண்ணேன்னா ஒரு பைனாப்பிள் ஜூஸ், எதுவுமே இல்லாமல் சுகர்லாம் எதுவும் இல்லாமல் அங்கேயே குடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு என்ன தேவையோ ஸோ ஓவர் நைட் சோக் பண்ணுறது எல்லாத்தையும் சோக் பண்ணி வச்சுருவேன். ஸோ இதுதாங்க இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட கலோரிஸ் எல்லாத்தையுமே கடைசியாக வந்து ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோலையும் கடைசியாக நான் வந்து ஷார்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கலோரிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வ்ளாக் வந்து இதோட முடியுது. ஸோ நாளைக்கு வேறு ஒரு ரெசிபீஸ் அண்ட் கண்டிப்பாக வேறு ஒரு ஒரு ஃபுல் டேவோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய். True, I wanna put up all my walls 'cause I'm not in the mood. But then I cut myself off from the rest of the room. I know that time can heal it all if you're patient, and soon it can all be worth it, all the searching. Pain is never really permanent, but damn it hurts, man. I could feel all of the turbulence.